ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 7 பெஸ்ட் ஜிம் கேரி மூவிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா 90s காலகட்டத்தில் ஹாலிவுட்ல பெஸ்ட் காமெடி ஆக்டர்னு சொல்லி அழைக்கப்பட்டவர். இவரோட மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோரி லைனோட பெஸ்ட் ஒரு காமெடி மூவிஸாக நம்மளை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி தான் இவரோட மூவிஸ் எல்லாம் இருக்கும் காய்ஸ். இவரோட மூவிஸ் எல்லாம் யாராவது இன்னும் பார்க்காமதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்டு இந்த வீடியோவில் இருக்கிற மூவிஸில் எந்த மூவி உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு. நம்ம சேனலில் இப்போ தான் நியூவாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்ல 7th என்ன மூவி பார்க்க போறோம்னா பேட்மேன் ஃபார் எவர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1995 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போலதான் பேட்மேன் அண்ட் ஜோக்கர் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏற்படுற பிரச்சனைகள், நம்ம ஜோக்கர்னால பேட்மேனுக்கு வர்ற ப்ராப்ளம்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பேட்மேன் சமாளிக்கிறாருன்றத இந்த மூவியில் காட்டியிருப்பாங்க. பட் ஆனால் ஜோக்கர் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் கேரி நடிச்சிருப்பார். நம்ம ஜிம் கேரி ரோல் பார்த்தீங்கன்னா ஜோக்கர்னு மென்ஷன் பண்ணாமல் ரீட்டலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவரோட ரோலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காமெடியாக நடிச்சு கொடுத்துருப்பாரு. வில்லன் கேரக்டர் தான், பட் நல்ல ஒரு காமெடியாக இந்த மூவியில் நடிச்சிருப்பாரு. நம்ம பேட்மேனுக்கு ஆப்போசிட்டாக இவர் பண்ணுற விஷயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரசிக்கிற மாதிரி நல்லா காமெடியாக கொடுத்துருப்பாரு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க கைஸ். இந்த மூவியில் நம்ம ஜிம் கேரி ஆக்டிங் சூப்பராக இருக்கும், நம்ம ரசிக்கிறபடி தான் இந்த ஆக்டிங் இருக்கும். அண்ட் இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 5.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்மளிஸ்ட்ல 6th என்ன மூவி பார்க்க போறேன்னா கிக் ஆஸ் 2. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு ஆசை இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லனுக்கும் தான் ஒரு பெரிய வில்லன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். இப்படி இருக்கிற இவங்க ரெண்டு பேரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஆசைகளை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிடுறாங்க. இப்படி நிறைவேற்றினதுக்கப்புறம் எப்பவும் போலதான் ஹீரோக்கு வில்லனுக்கும் சண்டை வருது. இப்படி சண்டை வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வில்லனை ஜெயிக்கிறக்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணுறாருன்றதை இந்த மூவியோட ஸ்டோரி லைனை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்டு இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் கேரி ஒரு மிலிட்ரி மேனாக இருப்பார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நம்ம ஜிம் கேரி கிட்டே போய் ஹெல்ப் கேட்பார். இந்த மாதிரி தனக்கு ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணணும்னு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். இதுக்கப்புறம் நம்ம ஜிம் கேரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கே ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜிம் கேரியும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து எப்படி அந்த வில்லனை அழிக்கிறாங்கன்றதை இந்த மூவியோட ஸ்டோரியிலனா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் கேரியோட ரோல் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க கைஸ். நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் கேரிக்கு கொடுத்துருப்பாங்க. நல்ல மூவி தான், யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா சோனிக் தி ஹெட்ஜாக். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அசுரத்தனமான வேகம் இருக்கக்கூடிய ஒரு ஏலியன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சோனிக். இப்படி இவ்வளோ பவர்ஸை வச்சுட்டுக்கிற நம்ம சோனிக் பார்த்தீங்கன்னா அது வாழ்கிற கிரகத்தில் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலகமான சான் ஃப்ரான்சிஸ்கோ வருது. இப்படி சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்ததுக்கப்புறம் நம்ம சோனிக் பவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாகி அங்கே பார்த்தீங்கன்னா பவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சடவுன் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நகரம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆகுது. இப்படி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லனான ஜிம் கேரி அங்கே வர்றாரு. ஜிம் கேரி அங்கே வந்ததுக்கப்புறம் நடக்கிற விசாரணையில் பார்த்தீங்கன்னா இந்த சோனிக்கான தான் இந்த பவர்ஸ் எல்லாம் கட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சோனிக்கு இவ்வளோ பவர்ஸ் இருக்குது, அந்த பவர்ஸ் எல்லாம் தன்னோட ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் கேரி நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோனிக்கோட பவர்ஸ் எல்லாம் நம்ம ஜிம் கேரி எடுத்தாரா இல்லையா, அதை தடுக்கிறதுக்கு இந்த சோனிக் என்னென்னலாம் பண்ணுச்சுன்றதை இந்த மூவியோட ஸ்டோரியிலனா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் கேரி ஒரு வில்லன் ரோலில் தான் நடிச்சிருப்பாரு. பட் அந்த வில்லன் ரோலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணி கொடுத்துருப்பாரு, வேறு லெவலில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட ரோலு. அண்ட் இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு ஐஎன்டிபிலேருந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா கிறிஸ்மஸ் கேரோல். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவராக இருப்பார். இப்படி வயசானவராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பணத்து மேலே தான் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பணம் சம்பாதிக்கிறது தான் அவரோட முக்கிய குறிக்கோளாக வச்சுருப்பார். இதனாலேயே பார்த்தீங்கன்னா யாரையுமே அவர் முழுசாக நம்ப மாட்டார், நம்ப மாட்டாருன்னு இல்லை யார்கிட்டமே பாசமாகவும் இருக்க மாட்டார். பணத்து மேலே மட்டுமே அவருக்கு முழு குறிக்கோள் இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா அதை சம்பாரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் நைட்டில் இவரோட இறந்து போன ஃப்ரெண்டோட ஆவி பார்த்தீங்கன்னா இவரை மீட் பண்ணுது. மீட் பண்ணி உன்னை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறதுக்கு ஒரு மூணு ஆவிகள் வரும், அந்த மூணு ஆவிகளை பார்த்தீங்கன்னா நீ சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அந்த மூணு ஆவிகளும் நம்ம ஹீரோவை சந்திக்க வருது. இப்படி சந்திக்க வந்ததுக்கப்புறம் அந்த ஆவிகளால் நம்ம ஹீரோவோட லைஃப் மாறுச்சா, அது மட்டும் இல்லாமல் பணம் சொல்லிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவோட வாழ்க்கை என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திச்சதுன்றதை இந்த மூவியோட ஸ்டோரியிலனா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க கைஸ். இந்த மூவி யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேறு லெவலான ஃபீல் குட் மூவியாக உங்களுக்கு இருக்கும்.
அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபில இருந்து 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்டில் தேட என்ன மூவி பார்க்க போறேன்னா, ஏ லெமன் இஸ் நிக்கெட் ஏ சீரீஸ் ஆஃப் அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குழந்தைங்க இருக்குது. அந்த மூணு குழந்தைங்களோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பணக்காரங்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க ரெண்டு பேருமே. இப்படி இறந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூணு குழந்தைங்களையும் யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஒன்று வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூணு குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவான ஜிம் கேரி கிட்டே ஒப்படைக்கப்படுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் தான் கார்டியனாக இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைக்கப்படுறாங்க. அந்த மூணு குழந்தைங்களும் விருப்பம் இருந்தால் மட்டுமே அவர் கார்டியனாக இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனையும் இருக்குது. இதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த ஜிம் கேரி தான் தன்னோட அப்பா அம்மாவை கொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா வேறு கார்டியன் கிட்டே ஒப்படைக்கப்படுறாங்க. ஆனால் அந்த வேறு கார்டியன் கிட்டே ஒப்படைக்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவான ஜிம் கேரி பார்த்திங்கன்னா அந்த கார்டியனால் கொல்ல ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் நம்ம ஹீரோ ஜிம் கேரி தான் தன்னோட அப்பா அம்மாவை கொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க எப்படி நிரூபிக்கிறாங்க, இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சதா இல்லையான்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஜிம் கேரி பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரோலில் தான் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த ரோல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாரு. தன்னால் எவ்வளோ ஆக்டிங்கை போட்டு அந்த ரோலை நடிக்க முடியுமோ அவ்வளோ நடிச்சு கொடுத்துருப்பாரு. வேறு லெவலில் இருக்கும் அந்த நெகட்டிவ் ரோலுமே. இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபில இருந்து 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் என்ன மூவி பார்க்க போகிறோன்னா, தி மாஸ்க். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1994 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ஆஃபீஸராக இருப்பார். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதாவது பர்சனல் லைஃப்பில் இப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷனில் சுற்றிட்டு இருக்கிறாரு. இதனாலேயே பார்த்திங்கன்னா அவரோட வாழ்க்கை ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க் ஒன்று கிடைக்குது. அந்த மாஸ்க்கை போட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பண்ணுற விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாக நமக்கு காட்டியிருப்பாங்க. காமெடியாக மட்டும் இல்லாமல் ரொம்பவே நக்கலாகவும் இருக்கும். அண்ட் இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படி இருக்கும். நம்ம ஜிம் கேரிக்கு பேர் வாங்கி கொடுத்த மூவியில் ஒன்றுன்னா பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க் மூவியை சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மூவி சூப்பராகவே இருக்கும். வசூல் கலெக்ஷனும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே பண்ணுச்சுன்னு இல்லை, ஏன்னா நல்லாவே இந்த மூவி பார்த்திங்கன்னா ஓடிச்சு தியேட்டர்ஸில். அதனாலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஜிம் கேரிக்கு இந்த மூவியில் நல்ல ஒரு பேர் கிடச்சிது. இந்த மூவி பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபில இருந்து 6.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோன்னா, தி ட்ரூ மேன் ஷோ. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1998 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பிறந்து வளர்ந்ததுலேருந்து ஒரு செட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா நிஜமான உலகம் இல்லாமல் நிஜமான உலகம் மாதிரியே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு செட்டுக்குள்ளே தான் நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டுருக்கிறாரு. இப்படி வாழ்ந்துட்டுங்கும்போது அவரோட லைஃப், அதாவது அவர் பிறந்ததுலேருந்து அவர் இது வரைக்கும், அதாவது அவர் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவர் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் அவர் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸை சந்திக்கிறாரு, அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை பார்த்திங்கன்னா ஒரு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு. இது கிட்டத்தட்ட 5000 கேமராக்கள் மேலே வச்சு அவரோட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா படம் பிடிச்சிட்டுருக்கிறாங்க. அவரோட வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டாக எழுதி அவர் பார்த்திங்கன்னா, அதாவது இவரை தவிர மற்றவங்க எல்லாருக்குமே தெரியும் இது பார்த்திங்கன்னா ஒரு பொய்யான உலகம், நம்ம ஹீரோக்கு மட்டுமே தெரியாது இது பார்த்திங்கன்னா நிஜமான உலகம்னு சொல்லி நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டுருப்பாரு. இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் ஒரு பொய்யான உலகன்றதை எப்படி நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு, அந்த செட்டுக்குள்ளே இருந்து எப்படி நம்ம ஹீரோ வெளியே வரான்றதை இந்த மூவியோட ஸ்டோரியிலனா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. மாஸ்க் மூவி மாதிரியே இந்த மூவி நம்ம ஹீரோவான ஜிம் கேரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லலை. ஏன்னா இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க காய்ஸ். இந்த மூவி ஒரு பெஸ்ட் மூவின்னா சொல்லலாம் நம்ம ஜிம் கேரி மூவியில். அண்ட் இந்த மூவி யாராவது பார்க்காமன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபில இருந்து 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் காய்ஸ், நான் இந்த லிஸ்ட்டை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிற மூவிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது லிஸ்ட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணி போகிறேன். இப்போ நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் காய்ஸ். டாட்டா, பை பை.